الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெறிநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லா. சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களைச் சேர்ந்த தாபியூன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன், இஃத்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழும் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமார். முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசூயத்து செய்கிறேன், நசீஹத்து எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சங்கையான முபாரக்கான ஒரு ஷாபானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டு, அதைவிட சிறப்பும் சங்கையும் பொருந்திய ரமபானுடைய மாதத்தை ஆவலோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தினால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த சமுதாயத்தினருக்கு நாம் நோன்பை விதியாக்கிய மாதிரி உங்கள் மீதும் அதனை நாம் கடமையாக்குகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நோன்பு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒரு கட்டாய கடமைகளில், ஐந்து கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை ஹிஜ்ரி 2nd ஷாபானுடைய மாதத்தில்தான் இந்த ரமதானுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை ரமதான் கிடைப்பதென்பது அதனுடைய பொறுமதியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரமதானுடைய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகின்ற பழக்கமும் வழக்கமும் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், ஏற்கனவே வாழ்ந்து மறைந்து மண்ணறையிலே மரணித்து போனவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தட்டி எழுப்பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கேளுங்கள், தருகிறேன் என்று சொன்னால், தல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறோம், அவர்கள் எல்லோரும் லத்தமன்னௌ யௌமன் மின் ரமபான், அவர்கள் எதை கேட்பார்கள் தெரியுமா? உலகத்தில் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் கேளுங்கள் என்று கேட்கப்பட்டால், ரமதானுடைய மாதத்தின் ஒரே ஒரு நாள் எங்களுக்கு மேலதிகமாக கிடைத்தால் போதும் என்று அதைத்தான் ஆசைப்படுவார்கள். காரணம், அந்த ரமதானுக்குள்ளே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற வெகுமதிகளையும் மகத்துவங்களையும் மாண்புகளையும் அவர்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் மரணித்து ஆக வேண்டும். அந்த அளவு கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அரிய பெரிய ரமதானுக்குள்ளே வைத்திருக்கிறார். எனவே ரமதான் யாருக்கு கிடைக்கப்பெறுகிறதோ அவருக்கு இரண்டு முக்கியமான அம்சங்கள் பொறுப்பான ஒரு கடமையாக மாறிவிடுகிறது. முதலாவது, அந்த ரமதானில் இவர் பிடிக்கின்ற நோன்பை பாதுகாக்கிற பொறுப்பு இவருக்கு இருக்கிறது.
இரண்டாவது அந்த ரமதானை இவர் மெருகூட்ட வேண்டும், அதை இவர் அலங்கரிக்க வேண்டும், அதை இவர் உங்களுடைய தெரிந்த பாஷையில் சொல்வதாக இருந்தால் அதை மோடிஃபை பண்ண வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் எங்களுக்கென்று சொந்தமான ஒரு இடத்தை வாங்கி அதிலே ஒரு வீடு கட்டப் போகிறோம் என்றால் வீடு கட்டுவது இரண்டாம் ஸ்தானம் தான். முதலாவது நாம் வாங்கிய அந்த பொருள், அந்த நிலம், அந்த காணி, அந்த இடம், அது உறுதியாக எங்களுக்குத்தான் சொந்தமானதா, அதை ப்ரூஃப் பண்ணுகின்ற, அதை நிரூபிக்கின்ற எல்லா வகையான பத்திரங்களும் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் ஒரு புத்திசாலியுடைய முதல் கட்ட நடவடிக்கை. யாருக்கோ சொந்தமான இடத்தில் போய் இவன் அழகான ஆடம்பரமான தங்கத்தினால் கோட்டை கட்டினாலும் அவனை அதிபுத்திசாலி என்று யாரும் சொல்ல மாட்டார். எனவே பிடிக்கின்ற நோன்பு இருக்கிறதே, இது எனக்குள்ள நோன்பா, நான் பிடிக்கிற நோன்புடைய நன்மை எனக்குத்தான் கிடைக்கிறதா அல்லது இன்னும் ஒருவனுடைய பட்டோலைக்கு போய்விடுமா என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் ஒருவனுடைய பட்டோலைக்கு போவது எப்படி போனாலும் அது நான் பிடிக்கின்ற நோன்பு எனக்கு அல்ல, அது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நோன்பாக ஆகிவிடக் கூடாது என்பதில் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் கவனம் செலுத்த வேண்டும். இது மிக முக்கியமான கடமை. நோன்பை பிடித்துக் கொண்டு யாரையாவது ஏசிவிட்டால், நோன்பை பிடித்துக் கொண்டு யாரையாவது அடித்து விட்டால், நோன்பை பிடித்துக் கொண்டு யாரையாவது குறை சொல்லிவிட்டால், யாருடையாவது ஏதாவது ஒரு பொருளை அபகரித்து விட்டோம் என்றால் அந்த நோன்பு எங்களுக்குள்ள நோன்பாக மாறாது. பிறகுதான் அதை அழகுபடுத்துவதெல்லாம். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்றால் அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுகிறான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், யாராவது நோன்பு பிடித்தால் அந்த நோன்பை அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப், நோன்பை பிடித்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. நோன்பை பிடித்து குர்ஆன் ஓதுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால், நோன்பை பிடித்துக் கொண்டு சதக்கா செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால், நோன்பை பிடித்துக் கொண்டு இழுத்திக்காக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் முதலாவது சொல்லுவது எது தெரியுமா? ஆபாசமான செயல்பாடுகளை செய்ய வேண்டாம். என் நோன்பை பாதுகாத்த பிறகுதான் அதை மெருகூட்டுவது. இரண்டாவது வலா யஸ்ஹப், முட்டாள்தனமாக மிக மோசமான அமைப்பிலே கெட்ட வார்த்தைகளை கொண்டு அவன் கத்தி சத்தமிட்டு சண்டை சக்கரவுகளிலே ஈடுபட வேண்டாம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே சொல்லுகின்ற பொழுது, ஒரு நோன்பாளி இங்கு அவனுடைய அமல்களை சொல்லுவதற்கு முன்னால் அவன் தவிர்ந்து நடக்க வேண்டிய விடயங்களை தான் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். அவனுடைய ஆபாசங்களை விட்டு விடுகிறான், மனோ இச்சையை அடியோடு விட்டு விடுகிறான், அவன் விரும்பியதை அவனால் சாப்பிட முடியாது அதை விட்டு விடுகிறான், அவன் விரும்பியதை அவனால் குடிக்க முடியாது அதை விட்டு விடுகிறான், இன்னொரு அவனுடைய எல்லா வகையான சகுவாத்துகளையும் சகவாத்துகளையும் அவன் விட்டு விடுகிறான். அதற்கு பின்னால்தான் அமல் செய்வதே. ரமதானும் குர்ஆனும் மனிதனுக்கு கியாமத்துடைய நாளையிலே சிபாரிசு செய்யும் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பு எப்படி பேசும் என்பதை சொன்னார். யா அல்லாஹ், மனஅதுஹு தஆம வஷஹுவா, இந்த நோன்பாளிக்கு இந்த நோன்பு இதுவும் அவர் ஓதிய குர்ஆனும் வந்து கியாமத்திலே வாதிடுகின்ற பொழுது, அவருக்கு சார்பாக வாதாட்டம் செய்கின்ற பொழுது, யா அல்லாஹ், அவனை அவன் விரும்பியதை சாப்பிட விடாமல், அவன் விரும்பியதை குடிக்க விடாமல், ரமதானுடைய பகலில் இன்னொரென்ன அவனுடைய நஃப்ஸு விரும்புகின்ற மனோ இச்சைகளை எல்லாம் பின்பற்றி விடாமல் அவனை நான் தடுத்தேன், எனவே அவனுடைய விஷயத்திலே நீ என்னுடைய சிபாரிசை ஏற்று அவனை சுவர்க்கத்திற்குள் நுழைய வைப்பாயாக என்று அந்த ரமதான் வாதிடுகின்ற பொழுதும் அதுவும் படைத்த ரப்பிடத்திலே முதலாவது பிரஸ்தாபிப்பது எதை தெரியுமா? தேவையில்லாத அநாகரீகமான அசிங்கமான அருவறுப்பான விடயங்களை ஒரு நோன்பாளி தவிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நோன்பு திறப்பது ஹலாலாக சம்பாதித்த பணமாக இருக்கவே. எனவே ஒரு நோன்பாளியுடைய முதல் கடமை, நீண்ட நேரம் நான் இதிலே போகவில்லை, சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள்,
நோன்பை முதலாவது அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த நோன்பை அழகுபடுத்த வேண்டும். எப்படி அழகுபடுத்துவது? அந்த நோன்பை அழகுபடுத்தினால்தான் அந்த நோன்புடைய பரிபூரணமான சிறப்பம்சங்களை எங்களால் அடைந்து கொள்ளலாம். சரி, ஒரு நோன்பாளிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? குல்லு அமலிபினி ஆதம் லஹு இல்ல சௌம் ஃபைன்னஹுலி வ அன அஜிஸி பிஹி. இந்த நோன்பை தவிர உள்ள ஏனைய எல்லா கடமைகளிலும் அதை ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அது எனக்காகவும் செய்யலாம், பிறருக்காகவும் செய்யலாம். ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அவன் துனியாவுடைய பல லாபங்களை எதிர்பார்த்தவராக அந்த தொழுகையை தொழலாம். நான் ஒரு நல்ல மனிதன் என்று அவன் ப்ரூஃப் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தொழுகையிலே அவனால் ஈடுபடலாம். எனக்கு ஒரு நல்ல வீட்டிலே வரம் கிடைக்க வேண்டும், எனவே நான் ஒரு தொழுகையாளியான ஒரு வாலிபன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அவர் தொழுகையில் ஈடுபடலாம். அல்லது கொடுக்கிற ஜக்காத்தில் ஒரு பகுதி எனக்கு கிடைக்க வேண்டும், எனவே நானும் ஒரு தொழுகையாளி என்று பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று அவரால் தொழுது கொள்ளலாம். ஹஜ்ஜும் அப்படித்தான். சில பேர் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் அவர்களுடைய போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்ற பொழுது, இது யதார்த்தமாக நடந்த ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அவருடைய பெயரை பெரிதாக கீழே எழுதுவார். எழுதுகின்ற பொழுது அவர்களுடைய சகாக்கள் சொன்னார்கள், எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அல்ஹாஜி என்று போட்டால்தான் அந்த போஸ்டருக்கே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதனால எப்படியாவது இந்த வருட ஹஜ்ஜை நீங்கள் செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார். உதாரணத்திற்காக சொல்லும். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜி செய்தால் அதன் மூலம் ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜகாத்து கொடுத்தால் அதன் மூலம் கிடைக்க பெறுபவர்களிடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கலாம். அல்லது நான் ஒரு கொடையாளி என்ற ஒரு பெயர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் நியத்து வைக்கலாம். எனவேதான் எல்லா அமல்களிலும் ஆதமுடைய மகனுக்கும் பங்கு இருக்கிறது, நோன்பை தவிர. அவன் சஹர் செய்து சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நோன்பை பாதுகாத்தானா இல்லையா என்பதை அந்த நோன்பை பிடித்தவனுக்கும் அவனை படைத்தவனுக்கும் தவிர இந்த உலகத்தில் வேற யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு தனிமையில் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் படைத்தரப்பு என்னை பார்த்து கொண்டும் கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு ஒரு மனிதன் நோன்பை பிடிக்கிறான் என்றால் அதிலே மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது, கலப்படம் கிடையாது. அது எனக்காக வேண்டியேதான் பிடித்தான், அதிலே சந்தேகம் கிடையாது. எனவே எனக்காக வேண்டியே ஹாலிசாக செய்கின்ற அந்த வணக்கத்திற்குரிய கூலியை நானே கொடுப்பேன். அது யாருக்கும் தெரியாது. இருந்த போதிலும் ஆசை ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி மூன்று ஹதீஸை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்கி விடுகிறான். ஒரு மனிதன் ஒரு மணித்தியாலத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பான்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஓய்வெடுக்காமல் இடைவிடாமல் நடந்தால் எவ்வளவு தூரம் நடப்பான்? ஒரு வருடத்திற்கு நடந்தால் எவ்வளவு தூரம்? அதை பெருக்கி 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 70 ஆண்டுகள் நடந்தால், நடந்து 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 அந்த அனைத்து தூரத்தையும் அளந்து பார்த்தால் எத்துணை மைல்கள் வருகின்றனவோ அத்துணை அளவு நரகத்தை விட்டும் அவன் தூரமாக்கப்படுகிறான். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, பவுதத் அன்ஹுன்னார் மியத் ஆமின். ஒரு நோன்பாளி அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் நோன்பு பிடித்தால் நரகம் அவனை விட்டு 100 வருடம் தூரமாகி விடுகிறது. அவனை பார்த்த உடனே நரகம் பயந்து அவனை விட்டு தூரமாகி விடுகிறது. அந்த அளவு சிறப்பு, அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு மதிப்பு இருக்கிறது. மூன்றாவது ஹதீஸ் அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது, ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். மன் சாம யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹ் பஅதஹுல்லாஹு அனின்னார் கபுஅதி குராபின் தாயிரின் வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மாத ஹரமன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக ஒரே ஒரு நோன்பை யார் பிடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்குவான்,
காகம் அது குஞ்சாக இருந்து பறக்க ஆரம்பித்ததிலிருந்து இயற்கை மரணமாக விபத்தின் மூலமாக வல்ல ஹத்தா மாத்த ஹரமன் வயோதிபம் அடைந்து முதுமையை அடைந்து தள்ளாடுகின்ற வேதை அடைந்து பறக்க முடியாத நிலையை அடைந்து அது இறக்கும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலே அவை அந்த காகம் பறந்த தொலை தூரத்தை அளந்து பார்த்தால் எத்துணை மைல்கள் கிலோமீட்டர்கள் வந்திருக்கிறதோ அத்துணை மைல்கள் தூரத்திற்கு நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவனை தூரமாக்கி விடுகிறார். இந்த உலகத்திலே எத்துணை காகங்கள் பிறந்திருக்கின்றன, எத்துணை காகங்கள் இறந்திருக்கின்றன, எத்துணை காகங்கள் ஹயாத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் எத்துணை காகங்கள் பிறக்க ஒவ்வொரு காகமும் எவ்வளவு பறந்திருக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய அறிவுக்குள்ளே இருக்கிறது. இது மிஷ்காத் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிர்காத்துடைய அந்த மிஷ்காத்துடைய விரிவுரை ஆசிரியர் அந்த இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சும்மா ஒரு பறவை என்று சொல்லி இருக்கலாமே, அல்லது எல்லோரும் விரும்புகின்ற புறா இருக்கிறது, எல்லோராலும் ரசிக்கப்படுகின்ற மயில் இருக்கிறது, எல்லோராலும் நேசிக்கப்பட்டு விரும்பி வளர்க்கப்படுகின்ற கிளி இருக்கிறது, இந்த பறவைகளை நமூனாவாக உதாரணமாக சொல்லாமல் எல்லோரும் வெறுக்கின்ற காகத்தை ஏன் உதாரணமாக எடுத்தார்கள் என்றால் ஒரு காகத்தின் சராசரி ஆயுசு 1000 வருஷம் இந்த உலகத்திலே வாழும். 1000 வருஷம் இந்த உலகத்திலே அது வாழும். அது இயற்கை மரணம் அடைகின்ற பொழுது பெரும்பாலும் 1000 வருடங்களை தொட்டிருக்கும் என்ற உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆச்சரியத்தை அவர்கள், அது நடந்ததோ இல்லையோ எப்படியோ ஒரு காகம் அதிக காலம் வாழும், ஒரு நாள் நோன்பு பிடித்தால் சுபஹானல்லாஹ் அந்த அளவு நரகத்தை விட்டும் அவனை அந்த நோன்பு தூரமாக்கி விடுகிறது என்றால் அந்த நோன்பு வாழ்க்கையில் கிடைக்க பெறுவது என்ன, வாழ்க்கை விளையாட்டா? எனவே கண்ணியமானவர்கள், ஒரு நோன்பாளி முதலாவது தான் பிடிக்கின்ற நோன்பை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது அதை அழகுபடுத்த வேண்டும், அழகுபடுத்தினால்தான் அந்த நோன்புடைய பரிபூர்ணமான கூலிகளை அவனால் அடைந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த ஹுத்பாவுடைய சாராம்சம். கடைசியாக வருகிறேன், அதை எப்படி அழகுபடுத்தலாம், அதை எப்படி மதிக்கலாம்? அதை மேக்கப் பண்ண முடியாது, அதற்கு பொன்னாடை போர்த்த முடியாது, செங்கம்பளம் விரிக்க முடியாது. அல்லாஹ்வே ரமலான் வருகின்ற பொழுது விசேஷமான செயல்பாடுகளில் ஈடுபடுகிறான். ஹதீஸிலே வருகிறது, சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறான், நரகத்தை இழுத்து மூடுகிறான், விஷமம் புரிகின்ற ஷைத்தான்களை எல்லாம் மலக்குமார்களை போட்டு விலங்கு போட்டு மாட்டி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருகின்ற பொழுது சுதாகரித்துக் கொள்வார்கள். ஏனைய காலங்களிலே செய்கின்ற அமலை விட தன்னை அதிகமாக்கி அமல்களிலே அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். எப்படி அழகுபடுத்தலாம்? கண்ணியமான கனவான்களே, ரமதானை அழகுபடுத்துவதென்றால் முதலாவது அந்த ரமதானில் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த ரமதானிலே இருக்கின்ற முதலாவது கடமையான பருதான தொழுகைகளை பக்குவமான முறையில் ஜமாத்தை பேணி தொழுக வேண்டும். அதிகமான நேரங்களை பள்ளிவாசல் எழுத்துக்காகோடு கழிக்க வேண்டும். குர்ஆனோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கியாமுல்லைல், தராவீஹ், வித்ரு, தஹஜ்ஜுத் போன்ற வண்ண வகை வகையான இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய மாளிகைகளை செழிப்பாக்குவதோடு மாத்திரமல்ல, நோன்பு என்பது இருக்கிறதே இது ஜகாத்துல் பதன் என்று சொல்லப்படுகிறது. நாம் கொடுக்கிற பணத்துக்குரிய ஜகாத் எப்படி அதன் மூலம் எங்களிடம் மனமும் பணமும் சுத்தமாகி விடுகிறதோ அதே மாதிரி நாம் பிடிக்கின்ற நோன்பின் மூலமாக எங்களுடைய ஆத்மாவும் நஃப்ஸும் எங்களுடைய உடம்பும் சுத்தமாக்கப்படுகிறது. எனவே அதை அழகாக செய்ய வேண்டும். ரமலான் யாக விசேஷம், ரமலான் அழகுபடுத்துகிறது, ரமலானை அழகுபடுத்துகின்ற கருமங்களில் இந்த தனிப்பட்ட இந்த எல்லா இபாதத்துகளோடும் மேலதிகமாக அளவு கடந்து அல்லாஹ் நேசிக்கின்ற ஒரு வணக்கம் இருக்குமாக இருந்தால் அது ஜகாத் சதகா. மன்ஃபத்தரஃபீஹி ஸாயிமன், அதில் யார் ஒரு நோன்பாளியை நோன்பு தடுக்கும் ஏற்பாட்டை செய்கிறாரோ. மூன்று வகையான பாக்கியங்கள் சுருக்கமாக சொல்லுகிறேன். காணம் மகஃபிரத்தல் லிதுனூபிஹி, அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அந்த இஸ்தார் காரணமாக அமைந்து விடுகிறது. இரண்டாவது வைத்தக ரகபத்திஹி மினன்னார், அவனுக்கு நரக விடுதலை கிடைக்கப்பெறுகிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு நோன்பாளிக்கு ஒரு நோன்பை திறக்கும் ஏற்பாட்டை செய்தவருக்கு கிடைக்கின்ற வெகுமதிகள் மூன்று. அதில் ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்படும், இரண்டு நரக விடுதலை கிடைக்கும், மூன்று
வக்கானலகு மிஸ்லு, அந்த நோன்பு யாரை திறக்க வைத்தானோ அந்த நோன்பு திறந்தவனுக்கு அந்த ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற இப்பொழுது சொன்ன சிறப்புகளில் ஒரு சில சிறப்புகள் சொன்னேனே அத்துணை சிறப்புகள் அல்ல, அதை விட எத்துணை மடங்கு சிறப்பு இருக்கிறதோ அத்துணை சிறப்புகளும் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தவருக்கும் கிடைக்கும். மின் கைரி ஐயன் குசமின் அதிர்கீஷை, அவருடைய கூலியில் நோன்பு பிடித்தவர் திறந்தவருடைய கூலியில் எந்த குறைவும் இல்லாமல் அவருக்கும் அதே அளவு நன்மையை கொடுத்த அல்லாஹ் இந்த ஒரே ஒரு நோன்பை திறக்க ஏற்பாடு செய்தவருக்கும் கொடுக்கிறார். அது ஒரு மிடரு தண்ணீரை கொடுத்தாலும் சரி, ஒரு மிடரு பாலை கொடுத்தாலும் சரி, ஒரே ஒரு பேரீத்தம் பழத்தை கொடுத்தாலும் சரி. என்றால் இந்த இடத்துல ரமதான் என்று வந்தால் கஞ்சி விநியோகம் என்று ஒரு வகையான சதக்காக்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வரக்கூடிய முக்கியமான சதக்கா, அதை வைத்துதான் பல பேர் நோன்பு திறக்கிறார்கள். அதை வைத்துதான் மிஞ்ச கஞ்சியை வைத்து இரவிலே ஒரு சாப்பாடாகவும் அதை அதிகமான பேர் பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருட காலமாக எங்களுடைய மஹல்லாவிலே மிஸ்கி என்ற அந்த வாலிபர் சங்கத்தின் மூலமாக நிர்வாகத்துடைய மிக முக்கியமான ஒத்துழைப்போடு அவர்கள் ஏழை குடும்பங்கள் குறைந்தபட்சம் ஒரு 10-15 நோன்புகளையாவது எந்த சிக்கலும் கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் பிடித்து திறப்பதற்கு தேவையான ஒரு உணவு பொதியை கொடுக்கிறார்கள். இதுவெல்லாம் அந்த சதக்காவிலே வரும். அதே மாதிரி மாஷா அல்லாஹ் பல வருடங்களாக கூட்டு ஜகாத் எங்களுடைய மஹல்லாவில் நடந்தேன். மஹல்லாவுடைய பல வாலிபர்கள், பல குடும்பத்தினர்கள், பல விதவைகள், பல வாலிபர்கள் தொழில் வாய்ப்பு நோய் என்று எத்தனையோ பெரிய லாபங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எனவே நீங்கள் கொடுக்கிற ஜகாத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பங்கு, அதை சரியான முறையிலே தகுதியானவர்களை பார்த்து கொடுப்பதோடு நீங்கள் இருக்கின்ற விசேடமாக இந்த பகுதிகளிலே வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் எந்த உலமாக்களிடத்தில் போய் கேட்டு பார்த்தாலும் அவர்கள் உங்களுக்கு தருகின்ற பத்துவா என்ன தெரியுமா? எந்த இடத்தில் சம்பாதிக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு தொகையை கொடுப்பது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை செய்து அந்த ரமதானை நாங்களும் கொஞ்சம் அழகுபடுத்தி அதனுடைய அனைத்து பரிபூர்ணமான கூலிகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றுவரத்து பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் கிட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயாக. வருகின்ற ரமதானை ஆரோக்கியமாக கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் விசேஷமாக பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லீம் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்து இந்த ரமதானை நிம்மதியான முறையில் அவர்கள் கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தருள்வாயாக. யகூதிகளுடைய நசரானிகளுடைய சதி திட்டங்களை தவிடுபொடியாக்கி விடுவாயாக. அவர்களுடைய ஆயுதங்களை செயலிழக்க செய்து விடுவாயாக. அவர்களுடைய ஒற்றுமைகளை சீர்குலைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் அந்த முஸ்லீம்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொடுத்தருள்வாயாக. நோயாளிகளுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கியருள். ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு கலிமாவோடு சிரித்த முகத்தோடு சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தினம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக.